இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வனிதா பீட்டர் பால எந்த அளவுக்கு வந்து ஆசையாசையாக காதலிச்சிருந்தாங்க, அதற்கு பிறகு ஆடம்பரமான முறையில் திருமணம் செய்து கொண்டிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு நட்சத்திர கப்பல் அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையுமே வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாருடைய கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் பிரிவதற்கு காரணம் வனிதா தான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வனிதாவுக்கு எதிராக வந்து கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்கள்லாம் பதிவிட்டிருக்காங்க. வனிதா பீட்டர் பாலை திட்டமிட்டு ஏமாத்திருக்காங்க. பீட்டர் பால் வந்து வனிதாவை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆசைகளுக்கு மாறாக வந்து பீட்டர் பால் வந்து நடந்து கொண்டது. யாருடைய குழந்தைகளுக்கோ அப்பாவாக வந்து பீட்டர் பால் வந்து நடந்து கொண்டது. இது அனைத்தும் வனிதாவிற்கு உண்மையாக பீட்டர் பால் வந்து செய்திருந்தாங்க. ஆனால் உண்மைக்கு மாறாக வனிதா நம்பிக்கை துரோகம் செய்து பீட்டர் பால் அசிங்கப்படுத்தியிருந்தாங்க, காயப்படுத்தியிருந்தாங்க. பீட்டர் பால் அதற்கு பிறகு வனிதா வந்து சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சு மீண்டும் வந்து அவருடைய உதவியை நாடியிருந்தாங்க. ஆனால் பீட்டர் பால் வனிதாவை பற்றி தெரிந்து கொண்டு வனிதாவை முழுசாக வந்து கட்டி விட்டாங்க. இனிமே வந்து உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டோம். மேலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து வாக்குவாதங்கள் முற்றியும் ரெண்டு பேருமே வந்து கைகலப்பில் ஈடுபடுற அளவுக்கு வந்து போயிருந்து. அதற்கு பிறகு வனிதா வந்து சமூக வலைதளங்களை ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்கப் ஆன ஒரு விஷயத்தில் வந்து ஃபீலே கிடையாது. காரணம் என்னன்னா வனிதாவுக்கு இது வந்து புதுசு கிடையாது. நிறைய விஷயத்தில் வந்து இது மாதிரி வந்து அவங்க செய்திருக்காங்க. ஆனால் பீட்டர் பாலுக்கு இந்த விஷயத்தில் வந்து புதுசு. மேலும் நம்பிக்கைக்கு துரோகியாக வந்து வனிதா இருந்ததை வந்து அவரால் வந்து ஏற்றுக்க முடியல. வனிதா வந்து பீட்டர் பாலை வந்து எந்த அளவுக்கு வந்து தீவிரமாக வந்து காதலிச்சிருந்தாங்க, அவருக்காக வந்து சமூக வலைதளங்களில் எல்லாருமே வந்து கடுமையாக விமர்சனம் வந்து செய்திருந்தாங்க. அப்படிப்பட்ட வனிதா பீட்டர் பாலை மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஜாலியாக இருக்காங்க. அப்படி தான் வனிதா வந்து விஜய் டிவியில் ரீசெண்டாக வந்து கலக்கப்போவது யார் என்கிற ஒரு ஷோவுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே வனிதாவை வந்து வச்சு செய்திருக்காங்க. கதறி அழுத வனிதா அந்த ஷோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வந்திருக்காங்க. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, வனிதாவை ஏன் வந்து கலாச்சாங்க, வனிதாவை யார் யாரெல்லாம் வந்து கலாச்சது அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வனிதாவை வச்சு செய்வதற்கு சரியான இடம் வந்து விஜய் டிவி வந்து சரியான இடத்துல வந்து அவங்களுக்கு வந்துச்சிருக்காங்க. அந்த இடம் வந்து போது பார்த்தீங்கன்னா வனிதா இப்படி ஒரு அசிங்கத்தை வந்து சந்திப்போம் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வனிதாவை வைத்து அவங்க வந்து டிஆர்பி ஏற்றிக்கிட்டாங்க. வனிதா, மகேஷ், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேபி பாலா, இந்த மூணு பேருக்கும் நடந்த ஒரு சம்பவம் தான் சமூக வலைதளங்களில் வைரலானது மட்டும் இல்லாமல் வனிதாவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இன்னும் வந்து நல்லா வச்சு செய்யணும், வனிதாவை வளர்த்து விட்டது விஜய் டிவி, வனிதாவுக்கு ஆப்பிடிக்கிறதும் விஜய் டிவி தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கேபிஓஐ அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து வனிதா வந்து அதில் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. வனிதாவிற்கு வந்து அதில் வந்து தகுதி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து அவங்க வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க. வனிதாவை விஜய் டிவியிலே தக்க வச்சுக்கணும், வனிதா விஜய் டிவியில் ஒரு மிகப்பெரிய பிரபலமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேபிஒயில் வந்து அவங்களை வந்து ஜட்ஜாக வந்து போட்டிருந்தாங்க. கேபிஒயில் வனிதாவில் வந்து ஒழுங்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தெரியலனாலும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசுவாங்க. இதனால் வந்து அங்கே இருக்கின்ற கண்டஸ்டண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வனிதாவை வந்து சுத்தமாகவே பிடிக்காது. வனிதாவை வந்து பிடிக்கலனாலும் வனிதா வச்சு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வனிதா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கண்டஸ்டண்ட்டிடமும் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், வனிதாவுக்கு நீங்கள் எல்லாருமே உபயோக பண்ணணும், வனிதா சொல்கிற விஷயத்த வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை தான் வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வனிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிஓ செட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வனிதா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ மகேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெல்கம் வத்தி குச்சி வனிதா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வனிதாவை வந்து எதிர்பார்க்கல. வத்தி குச்சின்னா என்ன அர்த்தம்னா அதாவது கொளுத்தி போடுறது. பிரச்சனைகளை வந்து வனிதா வந்து பயங்கரமாக வந்து கொளுத்தி போடுவாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வனிதா கொளுத்தி போடுற விஷயத்த வந்து பக்காவாக இருக்காங்க. வேறு எந்த பெண்களும் அந்த மாதிரி இல்லை. வனிதா மட்டும்தான் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்துட்டு வராங்க. அதற்கு பாலா சொல்கிறாங்க என்ன காஸ்டியூம்ஸ் இது, கையில் மகுடி கொடுத்தா பம்பாய் பாம்பாட்டி மாதிரியே இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களை வந்து கலாய்க்கிறாங்க. இதை வனிதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம வனிதா கொஞ்சம் பின்னர் அப்படியே திகச்சு நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த கவுண்டர் வந்து மிஸ் ஆகாமல் மகேஷ் இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஃபேவரட்டான இடம் இருக்கும், அடிக்கடி நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்ட்டு வனிதாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பாலா சொல்கிறாங்க வேற எங்க, அடிக்கடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அடுத்ததாக வனிதா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. மறுபடியும் மகேஷ் வந்து கேட்குறாங்க நீங்கள் யாரை எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாலா சொல்கிறாங்க பெட்டி கேஸை ஃபாலோ பண்ணுற வக்கீலை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, பாலு படத்தில் பணக்காரி ரோலில் நடிக்க கூட்டா போவீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பாலா சொல்கிறாங்க
மிஸ்கின் படத்துல மீன் கறி ரோல்லயே கூட நடிப்பாங்க இவங்க. நீங்க இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு வந்து கேள்வி கேக்குறாங்க. இவ்வளவு விஷயம் வந்து கேட்ட பிறகு வனிதாவுக்கு வந்து கோபம் வந்து தாங்க முடியாத கோபம் வருது. உடனடியா வந்து வனிதா வந்து சொல்றாங்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, என்ன உங்களுக்கு வந்து வேற கண்டென்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம பாலாவை பார்த்து பாலா வந்து சொல்றாங்க, ஏங்கா அப்படின்ட்டு கேட்க வனிதா வந்து பாலாவை பார்த்து கோவப்பட்டு, சோ இதுதான் உன் பேர்ல வந்து காமெடி பண்றதா, நீ இந்த மாதிரி வந்து மத்தவங்களை அசிங்கப்படுத்தி தான் நீ வந்து காமெடி பண்ணி ஃபேமஸ் ஆகுற அப்படின்ட்டு கேக்குறாங்க. இந்த ப்ரோமோ வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா இருந்தது. வனிதா வந்து இப்ப வந்து ரீசெண்டா வந்து கணவரை பிரிந்து இப்பதான் வந்து அந்த விஜய் டிவிக்குள்ள வந்து ஷோக்கு வந்து போறாங்க. போன உடனே வந்து என்ட்ரி கொடுத்த வனிதாவை இந்த அளவுக்கு வந்து கலைப்பதற்கு கண்டென்ட் ரெடி பண்ணி ஈரோடு மகேஷும் கே பி பாலாவும் வந்து கலாச்சியது வந்து வனிதா வந்து சற்றும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வனிதா வந்து அழ வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து கலாச்சிருக்காங்க. கலாச்சது மட்டும் இல்லாம அதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க வனிதா கோவப்பட்டதுக்கு, என்ன மேடம் புதுசா வந்து கோவப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் கோவம்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீங்களாம் வந்து இந்த கோவம்லாம் வந்து படலாமா அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க யார் எப்பேற்பட்ட பிரபலங்களா இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருமே வந்து விஜய் டிவியில கலாச்சி அமைச்சிருவாங்க. நீங்க என்ன பிரபலமா, நீங்க சும்மா ஏதோ ஒரு பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டீங்க, அதை வச்சுட்டு நான் செலிபிரிட்டி செலிபிரிட்டின்ட்டு ஓவரா சீன் போடுறீங்க, அதை உங்களை வந்து அவங்க வந்து கலாய்க்குவாத என்ன செய்வாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய பிரபலங்கள்லேருந்து சாதாரண இருக்கின்ற பிரபலம் வரும் எல்லா சினிமா ஆர்டிஸ்டையும் வந்து அவங்க கலாய்க்கிறது அவங்களுடைய வழக்கம். கலாய்க்கும் போது தான் அந்த ஷோக்கு வந்து ஒரு கிரீட்னஸ் கிடைக்கும், மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் சுவாரஸ்யத்தையும் கூட்டம், அதன் மூலிமா டிஆர்பி ரேட்டிங்ஸும் வந்து அந்த விஜய் டிவி வந்து ஏற்றுவாங்க. விஜய் டிவி கூட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போனதோ பணத்துக்காக ஆசைப்பட்ட அந்த ஷோவில் வந்து கலந்து கொண்டது, இதெல்லாம் வந்து கலாய்க்கு செய்து அதன் மூலிமா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதான். ஸோ அங்கே போயிட்டு வந்து புதுசாக இந்த விஷயம்லாம் வந்து எதிர்பார்த்த பார்க்காத மாதிரி வந்து பார்க்கறதுலாம் வந்து கோவப்பட்டதுலாம் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது, இதெல்லாம் வந்து சகிச்சு தான் போனோம், காசு நான் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. வனிதா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ அதோட முடிச்சிடறாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து தெரியல. அதற்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன் மதுரை முத்து அண்ணாச்சி இவங்க மூணு பேருமே வந்து ஜட்ஜாக இருக்காங்க. இந்த மூணு பேருமே வந்து வனிதா வந்து வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கேபியூ ஷோவே வந்து ரன் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் நடந்த சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. வனிதா வந்து அந்த ஷோவுக்கு ஏன் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்களை வந்து நல்லா வச்சு செய்திருக்காங்க, வனிதாவை பயன்படுத்தி டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல வந்து எகிர விட்டுருக்காங்க. பிக் பாஸ் சீசன் த்ரீல வந்து வனிதா இருந்ததுனால தான் டிஆர்பி ரேட்டிங்ஸ் எகிரிச்சு, பிக் பாஸ் சீசன் போர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஓடல, டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து எகிரல. காரணம் வனிதா அங்க இல்ல, அதனால இந்த கேபிஏ ஷோ மூலியமாவது வனிதா வைத்து வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் சேர்த்துவதற்காக தான் இந்த புது முயற்சி வந்து நடந்திருக்கு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரசிகர்கள், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு வேலையை வந்து விஜய் டிவி வந்து செய்திருப்பாங்க, வனிதாவை கலாய்க்கிற மாதிரி வந்து கலாய்ப்பாங்க, ஆனா முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்து கலாய்க்கிற மாதிரி செய்ததான் மக்கள் மீது வந்து வனிதா வந்து ஒரு வெறுப்பு உணர்வு வந்து தூண்டுற மாதிரியும், மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வனிதாவை வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து நினச்சிப்பாங்க, மக்களுக்கு வந்து இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சுவாரஸ்யத்தை வந்து ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானிங் செய்து ஒரு கண்டென்ட் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு வனிதாவை கலாய்க்கின்ற ஒரு திட்டமிட்ட நாடகம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ரசிகர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வனிதாவை கலாய்த்த அந்த ப்ரோமோ மட்டும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பதிவிடப்பட்ட உடனே வந்து நிறைய பேரால் வந்து பார்க்கப்பட்டிருக்கு, நிறைய கமெண்ட்ஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வனிதாவுக்கு இந்த அடியே இந்த அளவுக்கு வந்து ஒரு செருப்படி பதிலா அப்படின்ற மாதிரியும் வந்து அதிகமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. வனிதா வந்து இனிமே வந்து இந்த மாதிரி கலாய்ச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பா விஜய் டிவிக்கே வர மாட்டாங்கப்பா, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தான் வந்து சமூக வலைதளங்களை கலாய்க்கிறீங்க, விஜய் டிவிலையும் வச்சு கலாய்க்கிறீங்க, இப்படி வந்து அவங்க மீடியா பக்கமே வராத அளவுக்கு வந்து கலாய்ச்சா எங்க தான் போவாங்க, அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியல, அதில் வந்து நிறைய நாட்கள் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, லைக் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அழுது எழுது அதுக்கப்புறமா சரி பண்ணி வீடியோ பதிவுகளை போட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போலாம் ஓரளவுக்கு நல்ல கமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. வனிதா வந்து தயவுசெய்து யாரும் வந்து கலாய்க்காதீங்க, அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து தாங்க மாட்டாங்க, எவ்வளோதான் அடித்தாலும் வந்து வடிவேல் பாணியில் வந்து அவங்க மட்டும் எப்படி தாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வனிதாவுடைய ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ வனிதாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு செருப்படி வந்து விஜய் டிவி வந்து கொடுப்பாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. முழுவதுமாக இந்த ஷோ வந்து மக்கள் மத்தியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் போது தான் வனிதாவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த அசிங்கம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். வனிதா வந்து மற்றவங்களை அசிங்கப்படுத்தி தான் வந்து பார்த்துருக்காங்க, ஆனால் வனிதாவை யாருமே அசிங்கப்படுத்தி பார்க்கல. வனிதாவை அசிங்கப்படுத்தி பார்த்தா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல கண்டென்ட்டை ஈரோடு மகேஷும் கேபிஐ பாலாவும் வந்து சிறப்பாக வந்து செய்திருக்காங்க. ஸோ அந்த ஷோவில்
வனிதாவை அசிங்கப்படுகின்ற அந்த தருணங்கள் அனைவருக்குமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து எந்த விதமான எடிட்டிங்கும் ஸோ வனிதா அசிங்கப்படுற விஷயமும் மேலும் அவங்க அழுகிற விஷயமும் அவங்க அழுதுகிட்டே வெளியில போகிற அந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஃபுல்லா தான் வந்து காட்டுவாங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து முழுசா வந்து மக்களுக்கு அவங்க வந்து கொடுக்கும்போது வனிதாவை பற்றின விஷயங்கள் வந்து மக்கள் இடத்துல வந்து எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கறத வந்து பரிசோதனை செய்யவும் டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து ஏறுவதற்காகவும் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் தான் வந்து செய்திருக்காங்க. ஸோ வனிதாவை வச்சு செய்தது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை பார்க்க தமிழ் வரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.